ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி வி ஆர் பேக் டு ஃபார்ம். ஸோ குவாரண்டைன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளை டம்ப் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு புது இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சிக்காமல் நான் வீட்டில் செஞ்சிட்ருக்க ரொட்டீனையே நான் போட்டு உங்களை வந்து போர் அடிக்க விரும்பலை. ஸோ 10 நாள் வந்து ஒரு சீரியஸாக குவாரண்டைன் வீடியோ வந்து நம்ம பார்த்தோம். பட் இதுக்கப்புறம் ஒரு சில யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். கரண்ட் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸும் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி 10 நாள் வந்து ஹாஃப் ஐடிக்கு லீவ் விட்டுட்டு திருப்பி ஸ்கூல் வச்சுருவாங்க, அதே மாதிரி தான் நம்மளோட கான்செப்ட்ஸுக்கு நம்ம வந்து வந்துடுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இலுமினேட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இதே ஒரு டேர்மில், இதே ஒரு வீடியோ டைட்டிலோட நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 4 or 5 months முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நான் போட்டிருந்த ஒரு இலுமினேட்டி வீடியோக்கு என்ன ஒரு மீனிங்காக இருக்குது, என்ன நான் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இலுமினேட்டினா என்ன, ஆக்சுவலாக உலகளவில் இந்த இலுமினேட்டி அப்படிங்கிறத எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தில் நான் பேசக்கூடிய இந்த இலுமினேட்டி வீடியோ வந்து இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவை பற்றி, அதாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த உலகளாவிய ஒரு பெரிய அச்சுறுத்தல், ஒரு கிருமிக்கும் மனுஷனுக்கும் நடந்துகிட்டு இருக்கல இவ்வளோ பெரிய யுத்தம். ஸோ இதுக்கு இந்த இலுமினேட்டிசம் எப்படியெல்லாம் காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து சொசைட்டியில் வந்து இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம், இதனால இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இந்த இலுமினேட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான இன்ட்ரொடக்ஷனும், அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது இந்த இலுமினேட்டிசம் அப்படிங்கிறதும், ஸோ யாரெல்லாம் இலுமினேட்டி, நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த 13 குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இலுமினேட்டியா, மற்றவங்க எல்லாருமே வந்து இலுமினேட்டிசம் கிடையாதா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு அவங்க வந்து ப்ரைவேட்டாக சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எங்கே ஆரம்பித்தாங்க, அவங்க வந்து எங்கே ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டாங்க? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த டேர்ம் இலுமினேட்டி அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இலுமினேட்டி அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்னவா தெரியுமா இருக்கு? உலகத்தில் இவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம் தேவைகள், இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்தையுமே நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸ்க்கான முதலாளிகள் தான் இந்த இலுமினேட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ஒரு மீனிங் வந்து இருக்கு இந்த இலுமினேட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி. சரி, இந்த இலுமினேட்டி வார்த்தைக்கு பின்னாடி இதுதான் மீனிங். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இவங்க எப்படி தான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறாங்க? ஸோ ஒரு மனுஷன் அவன் வந்து பிறக்கிறான், பிறக்கிறப்பையிலேருந்து அவனுக்கு வந்து என்ன தேவை அவன் இறக்குற வரைக்கும், ஸோ ஒரு மனுஷன் சராசரியாக 70 to 90 வரைக்கும் வாழ்கிறான். இந்த வயதுக்குள்ளற ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை, அவன் வந்து என்னெல்லாம் சாப்பிடுவான், ஸோ அவனோட விருப்பங்கள் வந்து என்னென்னவெல்லாம் இருக்கும், அதை வந்து எப்படி அவனை வந்து விரும்ப வைக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து, ஸோ அவன் உடுத்துகிற உடையிலேருந்து, அவன் வந்து பார்க்குற காணொலியிலேருந்து, அவன் கேட்குற ஆடியோலேருந்து, எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது இந்த இலுமினேட்டிசம் தான். இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எப்படி இவங்களாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டோட்டலாக பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒர்க்கிங். ஸோ ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து அவன் வந்து சாவுற வரைக்கும் அவனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து, ஸோ அதை வந்து தான் நான் வந்து இவ்வளோ தான் கொடுப்பேன், நான் இப்படி தான் கொடுப்பேன், நான் இந்த மாடிஃபிகேஷனில் தான் நான் அவனுக்கு கொடுப்பேன், அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீ வந்து அதை வாங்கிக்கணும், எனக்கு நீ உன்னோட உழைப்பை பணத்தை எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும், அதை வச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன். 1 ரூபா பொருளை நான் வந்து உன்ட்ட 10,000 or 1,00,000 நான் கூட விற்பேன், அதை நீ வாங்கணும், ஏன்னா அது உனக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கான்செப்டை இந்த சொசைட்டியில் வந்து வடிவமைச்சு அதை வந்து லீட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது தான் அந்த இலுமினேட்டிசம் ஒர்க்கிங். ஸோ இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன். இன்றைக்கி வந்து நம்ம லோக்கலில் வந்து இப்போ உங்கள் ஊரில் எடுத்துக்கோங்க, உங்கள் ஊரில் வந்து ஏதாவது லோக்கல் சேனல்ஸ் இருக்கும், அதில் வந்து புதுப்படம் போடுவாங்க, அது கீழே நிறைய விளம்பரங்கள்லாம் போடுவாங்க. ஸோ லோக்கலில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன நியூஸ்லாம் எடுத்து டுடே நியூஸ்னு ஏதாவது ஒன்று போடுவாங்க, அது வந்து ஒரு எஸ்டிவியாக இருக்கலாம், டிடிவியாக இருக்கலாம், ஓடிவியாக இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன லோக்கல் சேனல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் கூட இலுமினேட்டி கண்ட்ரோலுக்கு கீழே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குவெஸ்சன் மார்க் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ மீடியா ஃபீல்டுங்கிறீங்க, நான் வந்து டிவியில் அந்த சேனலையும் தான் பார்க்குறேன், அந்த சேனல் எப்படி நமக்கு வந்து இலுமினேட்டி கண்ட்ரோலுக்கு கீழே வரும் அப்படின்னு ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். பொதுவாக ஒரு நல்ல திங்க் பண்ணக்கூடிய, இலுமினேட்டியை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு நபரின் கருத்து இன்னவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா நானும் சொல்கிறேன். ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூஸ் வந்து அவங்க வெளியிடுறாங்க அப்படின்னா, ஸோ நியூஸ்க்காக தான் நம்ம வந்து டிவி ஆக்சுவலாக பார்க்குறோம். ஒரு நியூஸ் வந்து அவங்க வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த நியூஸை இவங்க இன்னது தான் வெளியிடணும் அப்படின்னு அவங்க வந்து டைரெக்டாக சொல்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து வெளியில் கிரியேட் பண்ணி விட்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம டிவியில் பார்க்குறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்குது. சொசைட்டியில் வந்து அவங்க என்ன மக்களுக்கு மத்தியில் போய் சேரணும் மீடியா மூலமா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து சொசைட்டிக்குள்ளே கிரியேட் பண்ணி விட்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கிருமிக்கும் மனுஷனுக்கும் நடந்துக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய யுத்தம் கூட
ஒரு பயமா ஒரு அலிபியா இவ்வளவு தூரம் வந்து ஒரு பெரிய விஷயமா உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை வந்து சொசைட்டியில் இவ்வளோ பயத்தை வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம டிவிலையும் பார்த்தாவோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்குமே பார்த்துக்கிறதுக்கு, பேசிக்கிறதுக்கு, கை கொடுத்துக்கிறதுக்கு, பக்கத்தில் போகிறதுக்கெல்லாம் இன்னைக்கு பயப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையை வந்து அவங்க தான் உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கடைசியில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த இலுமினேட்டிசம். ஸோ இந்த இலுமினேட்டிசம் வந்து எப்படி மனுஷனுக்கு மத்தியில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, எப்போ வந்து ஒரு மனுஷன் தற்சார்பு முறையை இழக்கிறானோ, அதாவது தற்சார்பு முறையை இழக்கிறானோ அந்த இடத்துல வந்து இலுமினேட்டிசம் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. ஸோ வாஸ்கோடகாமா அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அவர் சி ரூட்டை வந்து அவர் தான் கண்டுபிடிச்சி வந்தார். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியர்கள்ட்ட வந்து தற்சார்பு முறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. ஸோ அந்த தற்சார்பு முறையை நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிறது தான் இங்கே ரேட்டு, நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் மற்ற கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தையாக தான் இருக்குது. ஸோ அதுதான் தற்சார்பு முறை அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயத்தை நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளே அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் தற்சார்பு முறை. ஸோ நம்மளுடைய உழைப்பும் வந்து வெளியில் போகாது, நம்மளுடைய பணமும் வந்து வெளில போகாது, மற்றவங்கள்ட்ட இது எதுவும் நமக்கும் உள்ளர வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு முறை வந்து நம்மள்கிட்ட இந்தியர்கள்ட்ட ரொம்பவே நிறையா இருந்துச்சு. அதை வந்து எப்பயோ வந்து உடச்சி தள்ளிட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து அதை வந்து உடச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஏன்னா அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் நிறையா இருந்துச்சு, இப்போ இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் ரேட்டிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதை எப்படி உடச்சாங்க அப்படின்னா, பயிர்களை வந்து பயிர்கள் வளருது இல்லையா, அதோட ஜீனை வந்து மாற்றிட்டாங்க, ஒரு சில பயிர் இனங்களையே வந்து அழிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பெஸ்டிசைடு, நிறைய பூச்சி இனங்கள், ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட நிறைய விஷயங்களை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி டோட்டலாக அக்ரிகல்ச்சர் இன்றைக்கி வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. யாருமே இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சரை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ நமக்கு வந்து எல்லாத்தையும் சுற்றி முற்றி பாருங்களேன், இந்த அரஜான் வயிற்றுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ உழைக்கிறோம். ஆனால் இந்த அரஜான் வயிற்றை மறந்துட்டு அன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக விளைய வச்சு டேரெக்டாக சாப்பிட்டுட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு உனக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேவை, உனக்கு லேப்டாப் தேவை, உனக்கு வந்து தலைக்கு போடுற க்ரீம் தேவை, மூஞ்சிக்கு போடுற க்ரீம் தேவை, கைக்கு வந்து பேண்ட் தேவை, காஸ்ட்லியான வாட்ச் தேவை, காஸ்ட்லியான கார் தேவை, இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆசை காட்டி 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 நம்ம வந்து வயிற்றையே மறந்துட்டோம். இந்த அரஜான் வயிற்றுக்காக தான் நம்ம இவ்வளோ போராட்டம் போராடி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு, நான் கார் வாங்க சம்பாதிக்கிறேன், நான் வீடு வாங்க சம்பாதிக்கிறேன், நான் வந்து வாட்ச் வாங்க சம்பாதிக்கிறேன், நான் ஃபோன் வாங்க சம்பாதிக்கிறேன், லேப்டாப் வாங்க சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து வீட்டில் ஹை ஸ்பீடில் ப்ராட்பேண்ட் செட் பண்ணுறதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், அதுக்காக நான் மாதம் மாதம் 10,000 செலவு பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த அரஜான் வயிற்றுக்காக மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத என்றைக்கே நம்ம மறந்துட்டோம். எப்போ நம்ம அதை மறந்தோமோ அப்போவே நம்ம தற்சார்பு முறையும் வந்து மறந்துட்டோம். காட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பசிக்கும் போது எந்திரிச்சு போய் எதையாச்சும் எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அமைதியாக உட்காந்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் தேவையில்லை, லேப்டாப் தேவையில்லை, இன்டர்நெட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னாலஜியை வளர்த்து விட்டா உங்களோட உழைப்பு அதிக அளவில் அவங்க வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்து, உங்களோட உழைப்பை பூரா அவங்க வாங்கிக்கிட்டு ஏதோ இந்தாங்க சின்னதாக ஊதியம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் டம்ப் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து இன்னும் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இலுமினேட்டிசம், இலுமினேட்டி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நமக்கு தேவை உள்ளதாக மாற்றி நம்மள்ட்டேருந்து நிறைய பணங்களை நம்ம பணத்தை பணமாக கொடுக்க மாட்டோம், நம்மளோட உழைப்பை வந்து பணமாக மாற்றி அந்த பணத்தை வந்து நம்ம அவங்கள்ட்ட கொடுக்குறோம். ஸோ நம்மளோட வேறு எங்கேயோ போய் உழைக்கிறோம், உழைச்சிட்டு அதுலேருந்து நம்ம பணத்தை நிறைய சேர்க்குறோம். அதுலேருந்து வந்து வெறும் 10,000 ரூபா ஃபோனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 1,00,000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 1,00,000 ரூபா கொடுத்து வாங்கி ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக அங்கே நடக்குது. இங்கே வந்து இந்த என்ன ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இலுமினேட்டிசம் அப்படிங்கிறது அப்படியே மக்களோட மக்களாக பரவிடுச்சு. ஸோ நம்ம வந்து எதையுமே இப்போ எதுலேருந்துமே செப்பரேட் ஆக முடியாது. ஸோ ஹவு டு அவாய்ட் இலுமினேட்டிசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தியரியாக ஒன்று வந்து போயிட்டுருக்கு. இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வருது அப்படின்னு, ஸோ இதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. இட்ஸ் ஒரு சின்ன பால் மாரி, நம்ம அந்த பால்குள்ளே தான் இருக்கோம், அந்த பால்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் சுத்தலாம் பண்ணலாம், அந்த பாலை விட்டு நம்மளால் வெளில வர முடியாது. ஸோ இதுதான் வந்து இலுமினேட்டிசம். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டினரி லைஃப்லேயே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை தவிர்த்து அந்த பர்சன்டேஜ் இலுமினேட்டிசத்தில் நம்ம மாற்ற பர்சன்டேஜை வேணால் நம்ம குறைச்சிக்கலாமே தவிர்த்து அதுலேருந்து என்றைக்குமே கம்ப்ளீட்டாக வெளில வர முடியாது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும்போது இந்த இலுமினேட்டிசம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சினாரியோவில் எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க, அபோவ் வந்து 60 ஏஜ், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அலர்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சலுகைகளாக கொடுக்குறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் போய் இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன், பேங்க் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், நமக்கெல்லாம் வந்து
ஒரு 7% கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 லட்சரூபாய்க்கு 1000 ரூபா வந்து வட்டி கொடுத்துருவாங்க. நமக்குலாம் வந்து 700 தான் கொடுப்பாங்க. 1 லட்சரூபாய்க்கு 700, 650 இப்படிலாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து 1 லட்சரூபாய்க்கு 900 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் வட்டி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இலுமினேட்டிசம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதாவது இந்த வயசானவங்களுக்குலாம் சலுகைகள் அதிகமாக இருக்குது, அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், இந்தமாரி ஒரு டிசீஸை பரப்பி விட்டால் இவங்க வந்து எல்லாரும் வந்து இந்த வயசானவங்க அப்படி தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வயசானவங்களோட பாப்புலேஷன் ரேட்டிங் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் வந்து அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அங்கே இங்கேருந்து நெட்லேருந்து பிச்சு பிச்சு எடுத்தது. ஸோ என்னுடைய ஓன் தியரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் ஒரு கருத்துக்கள் வந்து போட்டிருக்கு. இது எல்லாமே ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட போயிட்டு, தம்பி நீ வந்து ஒருத்தங்க கீழே தான், ஒருத்தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் நீ வந்து வாழ்ந்துட்டு இருக்க, உன்னை வந்து ஒருத்தன் வந்து இயக்கிட்டு இருக்கான், 5 விரலில் 5 நூலை கட்டிக்கிட்டு உன்னை அப்படியே வந்து பொம்மை மாதிரி ஆட்டிகிட்டு இருக்கான், ஸோ அவன் சொல்கிறதான் நீ வந்து தினைக்கும் நீ சாப்பிட்ற, அவன் காட்டுறதான் நீ தினைக்கும் வந்து பார்க்குற அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இதை பற்றி எப்படி ஒருத்தங்களை புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்னா, உன்னுடைய உழைப்பை வந்து உனக்கான விஷயத்தில் நீ வந்து போடு. ஆக்சுவலாக இப்போ உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீயே அதை வந்து உருவாக்கி கேட்பாரு. உனக்கு ஒரு சாப்பாடு தேவைன்னா 1 ஏக்கர் நிலம் வாங்கு, அதில் நீ வந்து விவசாயத்தை கற்றுக்கோ, கற்றுக்கிட்டு நீ விவசாயம் பண்ணிக்கோ, விவசாயத்தை பண்ணிக்கிட்டு நீயே உனக்கு 1 வருஷத்துக்கு தேவையான நெல்லை வந்து 3 போகத்தில் நீயே போட்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட வந்து திணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களை தற்சார்பு முறைக்கு வந்து நவுத்தணும். அதுக்கப்புறம் இதுலேருந்து விடுபட வைக்கலாம். ஆனால் மொட்டையாக நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு 13 கும்பல் இருக்குது, இந்த 13 கும்பலுக்கு தான் நீ வந்துட்டு இருக்க அப்படின்னா அவங்க வந்து போட பைத்தியம் நம்மளை தான் திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் வந்து உலகத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய இடங்களில் நிறைய பேரால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எதுவுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் 100% ப்ரூவ் பண்ணவே படலை. 1872 ஒரு மிகப்பெரிய கெட்டு குதரிங் வந்து US நடக்குது. அதில் வந்து உலகத்தில் இருக்க எல்லா பெரிய பிஸ்னஸ் புள்ளிகளும் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து எல்லாரும் போய் கலந்துக்க முடியாது. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக கோடி கோடியில் வந்து காசு வச்சுருக்கோம், எவனாக இருந்தாலும் அதில் போய் கலந்துக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து காயின் பண்ணுறாங்க. அங்கே உள்ள இருக்கவங்களோட ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் இவங்க உள்ளார போகலாம் அப்படிங்கிற மாதிரி காயின் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் 1872 கூட்டினதுக்கு அப்புறம் தான் ஹிரோஷிமா நாகாசாக்கியில் அவ்வளோ பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய ஒரு சில தலையீடுகள் மூலியமாக கூட இது வந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த இலுமினேட்டிசம் அப்படிங்கிற ஒரு பிறப்படமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு தியரியும் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஆட்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா எதுக்கு கூடுறாங்க, அவங்க சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அவங்க அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தியரிஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு உணவு உண்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குது, அதை நம்ம எப்படி பிடிக்க வைக்கிறோம் அப்படின்னா டிவியில் அதை வந்து நமக்கு காட்டுறாங்க. ஸோ வந்து ஒரு பூரி போடுறோம், இந்த மாவில் போட்டால் நல்லா இவ்வளோ பெருசாக உப்பி வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது ஓகே நம்ம அதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த மீடியா நம்ம சாப்பிட்ற உணவு அது எங்கேருந்தோ ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து, ஸோ அவருக்கு வந்து பேட்டர்ன் வாங்கலாம் எங்கேயோ ஒருத்தட்டேருந்து, இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஒரு 100 ரூபாயில் எப்படியாச்சும் ஒரு 1 ரூபாயாச்சும் அந்த ஒரு ஃபேமிலிக்கு போய் சேர்ந்துடுது. ஒரு செகண்டுக்கு அவங்க 1,000,000,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய கேட்கறது, நம்ம பார்க்கறது எல்லாத்திலேருந்தும் அவங்களுக்கு போய் காசு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் தான் இந்த இலுமினேட்டிசம் அப்படிங்கிறது. இதுலேருந்து தப்பிக்கலாம் நம்ம வந்து முடியவே முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு பேட்டர்னான லைஃப்பில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர்த்து, இதுலேருந்து நம்ம வெளியில் போய் நம்ம வந்து இதை மாற்றி இந்த சிஸ்டத்தை மாற்றி அப்போல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் வி ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சம்மோன் அப்படிங்கிறதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இலுமினேட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக பொய்யா, அதாவது உண்மையாக இருக்குமா, இந்தமாரி ஒரு நடைமுறை வந்து இருக்குமா, இந்தமாரி ஒரு சீக்ரெட் சொசைட்டிலாம் இருக்கா, இல்லை இதெல்லாம் வந்து ஒரு சும்மா கட்டுக்கிறது தான்ப்பா, இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது உங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபேமிலிஸ்லாம் வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்களா, உங்களோட எஸ் ஆர்னோ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேவா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன எந்த சோஷியல் மீடியாவில் வேணால் காண்டாக்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் போட்டு பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எழுத வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து காப்பீட் கண்டென்ட்ஸ் ஸோ ஒரு பேரை மென்ஷன் பண்ணி இன்னார்ட்டேருந்து நீங்கள் வந்து காப்பீட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ காப்பிட் கண்டென்ட். ஸோ நீங்கள் ஒரு வேர்டை வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் 1,000 வீடியோ வரும். ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் காப்பி அடிச்சு, இன்னொருத்தர் காப்பி அடிச்சு போட்டாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ சம்மன் லைப்ரரியிலேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு சில பேர் வந்து விக்கிபீடியாலேருந்து எடுத்துக்கலாம், ஒரு சில பேர் வந்து கூகுளில் வேறு ஏதாவது வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், ஒரு சில பேர் வந்து ப்ரீவியஸாக பண்ண வீடியோவை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
குமுலேட்டிவ் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குமே தவிர்த்து ஒருத்தங்களை பார்த்து காப்பி பண்ணி இன்னொருத்தங்க பேசுகிறாங்க, ஒருத்தங்களை பார்த்து காப்பி பண்ணி இன்னொருத்தங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஈவன் என்னுடைய ஸ்லாங் வேறையாக இருக்கலாம், அவங்களுடைய ஸ்லாங் வேறையாக இருக்கலாம். ஸோ ஒருத்தங்க வீடியோவை பார்த்துட்டு அதுலேருந்து காப்பீடு கண்டென்ட்டாக இது இருக்குமோ அப்படிங்கிறத அப்படி வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டா அது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதுக்கும் நான் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்டு தேங்க்யூ ஃபார் கமெண்டிங், உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து என்ன இதில் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். டேக் கேர், பை.